நான் தமிழை மறந்தால் என் தாயை மறந்ததற்கு சமன். தமிழரின் பண்பாடு எது என்று ஆராய்ந்தால் தான் அன்றைய காலம் தொடக்கம் பண்பாடுகள் எவ்வாறு இருந்தன, இன்றைய காலகட்டத்தில் அதன் போக்குகள் எவ்வாறு மாறியுள்ளன என்பதுதான் பிரதானமான கருத்து. கல்வியிலே தமிழர்கள் தான் முதலில் ஆரம்ப புள்ளிகளாக இருந்திருக்கிறார்கள். அதை இன்று வரை எங்களினுடைய தமிழர்கள் பேணி அல்லது கடைபிடித்த அப்படியே வந்திருக்கிறார்களா என்பதுதான் ஒரு சிறிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சங்ககாலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது, சோழர் காலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது, பல்லவர் காலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது, பின்னர் போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திற்கு அதாவது ஐரோப்பியர்கள் வருகை தந்த பின்னர் தமிழரின் வாழ்வியலில் பல மாற்றங்கள் இருந்தது. நம்முடைய கல்வி புலம் சார்ந்திருக்கக்கூடிய நிமிர்வு என்பது இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிறது. அதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப வெளிநாட்டுக்காரர் வந்து நல்ல 20 நாங்கெல்லாம் 4,000-5,000 ரூபாய் புடவையை கட்டி கொண்டு போவேக்க அது 25,000 புடவையோட வரையணும் என்றா அவை தங்கள்கிட்ட அவ்வளவு இருக்குன்றது கண்டி வரையணும். தொடர்ந்து பேசலாம். இது இளையவர்களுடைய கருத்துக்களுக்கான களம் சொல்லாயுதம். சமூகத்தினுடைய அதிர்வுகளை சமூகத்தினுடைய மாற்றங்களாக இந்த இளையவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக காத்திரமான சமூகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களை பேசுகிற இந்த தளம் சமகால நிலவரங்களை பேசுகிறது. நம்முடைய பண்பாட்டியல் தொலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், நடைமுறைகளை நாங்கள் கடந்து போக வேண்டிய விஷயங்கள், அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டியவை என்று சொல்லி ஏராளமானவை இருக்கிறது. ஈழத்தமிழர்களுடைய அடையாளமாக அல்லது தமிழ் மக்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லைக்கண்ணனுடைய மகோற்சவம், அது சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்நிலைகள், யதார்த்தத்திலே நாங்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான சவால்கள், இவற்றின் பின்னால் எங்கெங்கெல்லாம் தீர்வுகள் இருக்கிறது என்பது மிக குறிப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் மிகுந்த வேகமாக வாழ பழகிவிட்டதனுடைய அடிப்படையிலே பல்வேறு பழக்கங்களை நமக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக பல்வேறுபட்ட விஷயங்களை நமக்கு சரியானதாகவும் பிரதி உபகாரமாகவும் எடுத்துக் கொள்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அதனுடைய பின்விளைவுகள் மிக மோசமானவையாக கூட சில இடங்களிலே நமக்கு நிகழ்ந்தேறியிருக்கிறது என்பது நாங்கள் ஒவ்வொரு சம்பவங்களின் பின்னாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் நம்முடைய வழக்காறுகள் எப்படி இருந்தது, உணவு பழக்க முறையை எல்லாம் நாங்கள் மிக தீவிரமாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அன்றைக்கு வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பது இன்றைக்கு 100-110 வாழக்கூடிய ஒவ்வொரு முதியவர்களுடைய பின்னால் அவர்கள் நிமிர்ந்து அவர்களுடைய நிமிர்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களும், 13 வயதுகளுக்கு முன்பாகவே தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படக்கூடிய இளைவர்களுடைய தகவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க முறைக்கு பின்னாலும் மிக தீவிரமாக சில விஷயங்களை பேச வேண்டிய தேவையும் கடப்பாடும் நம் மத்தியில் எல்லோருக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய உணவு பழக்கம் என்பது மிக லாபகமானது. இன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய தொகைகளை கொடுத்து வேகமாக வரக்கூடிய உணவுகள், நாவிற்கு சுவை தரக்கூடிய உணவுகள் என்று பலவற்றை நாங்கள் உள்ளெடுக்க தொடங்கியிருக்கிறோம். அதன் விளைவாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகரித்திருக்கக்கூடிய பருமன் சரி, ஏனைய தொற்றா நோய்கள் சரி, நமக்கு மிகப்பெரிய தீர்க்கமான விடயங்களை சொல்லி இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தால் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, நாங்கள் எதிர்க்கெடுத்தாலும் இன்றைக்கு இயந்திரங்களை நாடி செல்கிற மனிதர்களாக மாறிவிட்டோம். இந்த தலைமுறை மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு பக்கத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்றைக்கு ஒவ்வொன்றையும் தாங்களாக செய்தார்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருவிகளை நம்முடையவர்கள் கண்டறிந்தார்கள். அதனுடைய ஒரு முன்னேற்பாடான விஷயத்தை இன்றைக்கு நவீனம் கண்டறிந்து அதை இலகுபடுத்தி இருக்கிறது என்று சொன்னாலும் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில் ஏராளமானவற்றை நாங்கள் தொலைத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை பேசலாம். பிருந்திகா அவர்கள் இருக்கிறார்கள், மூவர் 3 தளங்களில் இருந்து ஆரம்பிக்கிறார்கள். குறிப்பாக பண்பாட்டிகள் சார்ந்து, வழக்காறுகள் சார்ந்து இருந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்து ஒவ்வொரு தளங்கள் இருந்து அவர்கள் எங்களுடைய விஷயங்களை ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை நின்றடித்து அணித்து பின்னே திரும்பி பார்க்கிறார்கள். உங்களுடைய பார்வையை பொறுத்தவர்கள் ஒவ்வொரு தளத்திலிருந்து தங்களுடைய கடந்த காலத்தை வாழ்க்கை முறையை பார்க்கிறார்கள். நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? ஐபிசி நேரலையோடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். உண்மையில் இன்று பண்பாடுகள் அன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இருந்தது, இன்றைய காலகட்டங்களில் அதன் போக்குகள் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது முதலில் ஒரு கேள்வி இருக்கின்றது. எதை நாங்கள் தமிழரின் பண்பாடு என்று கூறுகின்றோம் என்றது முதல் ஒரு கேள்வி. இப்போ தமிழரின் பண்பாடு எது என்று ஆராய்ந்தால் தான் அன்றைய காலம் தொடக்கம் பண்பாடுகள் எவ்வாறு இருந்தன, இன்றைய காலகட்டத்தில் அதன் போக்குகள் எவ்வாறு மாறியுள்ளன என்பதுதான் பிரதானமான கருத்து. அப்படியென்றால் தமிழரின் பண்பாடுகள் எது என்றால் தமிழரின் வாழ்க்கை கட்டங்களில் இருந்துதான் நாங்கள் உண்மையாக அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தமிழரின் வாழ்க்கை கட்டங்கள் என்றால் நாங்கள் எந்த காலகட்டத்தில் இருந்து ஆராய்வது? சங்ககாலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது, சோழர் காலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது, பல்லவர் காலத்தில் ஒரு வழக்கார் இருந்தது, பின்னர் போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆட்சி காலத்திற்கு அதாவது ஐரோப்பியர்கள் வருகை தந்த பின்னர் தமிழரின் வாழ்வியலில் பல மாற்றங்கள் இருந்தது. இது காலகாலமாக ஒரு இன்றைக்கு ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழரின் வழக்காறுகள். இன்று இந்த 2022 ஆண்டில் தமிழர்கள் என்று தமிழர்கள் என்று இருக்கின்ற நாம் நமது பண்பாடுகளில் அவற்றையெல்லாம் மாற்றியுள்ளோம். இது ஏற்கத்தக்கதுதானா, நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கின்றதா என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி.
அப்படி பார்க்கின்ற பொழுது சங்ககாலத்தில் ஒரு மரபு இருந்தது. அதாவது அந்த சங்ககாலத்தின் இப்பொழுது வாழ்வியலில் இருந்து பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு குடும்ப வாழ்வியல், அன்றைய காலகட்டத்து குடும்ப வாழ்வியல் எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது அங்கு இளவயது திருமணங்கள் இருந்தன, அதை பலரும் ஏற்றுக்கொண்டனர். அதுதான் சரி என்கின்றது என்பதுதான் தமிழரின் வாழ்வியல், அது சங்ககால வாழ்வியல். அந்த வாழ்வியலை அது பண்பாடு என்று கூறி இந்த காலகட்டத்தில் நாங்கள் அதை அமுல்படுத்த போனால், இன்று உண்மையில் இளவயது திருமணங்களை சம்மதிப்போம் என்றால் நிச்சயம் இல்லை. அதற்கு அன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வழக்கார் இருந்தது, அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று அப்படியல்ல. இன்று அனைவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும், அனைவரும் தங்களுடைய பொருளாதார தேவைகளை தாங்கள் ஈட்டிக்கொள்ள வேண்டும், பின்னர் அதற்குரிய பொருத்தமான வயதில் திருமணங்களை செய்ய வேண்டும் என்பது பொதுவான ஒரு விடயம். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் பண்பாடு. அன்று இருந்தது, அவர் அக்கா கூட கூறியிருந்தார், அன்று பல தவறுகளை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் என்பது உண்மைதான். இந்த இலக்கியங்களில் இந்த தவறுகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் சில இலக்கியங்கள் அந்த தவறுகளை தவறுகளாகவே கருதவில்லை. உண்மையில் கூறப்போனால், ஒரு காலத்தில் அந்த மடல் வருதல் என்கின்ற ஒரு மரபு இருந்தது. அதாவது கணவன் மாய்ந்தவுடன் மனைவியும் உயிரை மாய்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த தீச்சிதையில் சுற்றத்தவர்களை அவர்களை கொண்டு சென்று தள்ளிவிடும் ஒரு மரபு இருந்தது. அப்படி என்றால் என்ன, அந்த கணவன் இல்லாத கணவனே இல்லாவிட்டால் அந்த பெண்ணிற்கு என்ன வாழ்வு? அதை எந்த இலக்கியங்களும் தவறு என்று கூறவில்லை, அதை ஏற்றுக்கொண்டனர். இந்த மடல் ஏறுதல் என்பது உண்மையாகவே அந்த வழக்கார் என்பது உண்மை, தமிழர்களுடைய வழக்கார் உண்மை, அது சங்ககால மரபு. இப்பொழுது அந்த மரபில் கணவர் இறந்தவுடன் கைம்பெண்ணாக இருக்கின்ற பெண்ணை தீயில் கட்டாயம் சென்று தள்ள வேண்டும் என்ற மரபு எங்களிடம் இல்லை. நாங்கள் அந்த மரபில் இருந்து முற்றாக மாறிவிட்டோம், அதுதான் உண்மை. அடுத்து சோழர் காலத்தில் ஒரு பெரிய மரபு இருந்தது. எப்படி? கோவலன் கண்ணகியுடைய நாங்கள் வழக்கார்களை பார்க்கும் பொழுது, கோவலன் தனது கணவன், அவன் எப்படிப்பட்ட தன்னை விடுத்து இன்னொரு பெண்ணை நாடி சென்றிருந்தாலும் கோவலன் தனது கணவன் என்பது கண்ணகியின் வழக்கு. அவன் திரும்பி வருகிற போது கால் திரும்பி கொடுத்து உனக்கு தேவையானதை வாங்கிடு. இப்ப எல்லாம் போய் கேட்டா எங்க போனா, ஏன் போனா, எதுக்கு போனான்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கப்படுகிற கேள்விகளோட அதுக்குமான கேள்வி. இட்டலி சமைச்சு வச்சதுக்கே இது இட்டலி இல்லையென்றாலே கேஸ் போடுற ஆக்கள்லாம் இப்ப இருக்கிற ஆக்கள், அது பிள்ளையும் இல்லைன்றதான் எந்த கருதி. அவ்வளவு தூரம் போய் வருகிற போது கூட கண்ணகி ஒரு வழக்கு போடவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் பேசிவிட்டார், உணவு சுவை இல்லை என்று சொல்லிவிட்டார், உணவிலே தெரிவுகள் ஏதாவது இருக்கிறார் கேட்டு விட்டார் என்பதற்காக விவாகரத்து வரை போய் நிற்கிறது. சில 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 விடயங்களில் சகிப்புத்தன்மை என்பது கட்டாயம் பெண்களுக்கு தான் வேண்டும், சிலவற்றை பொறுப்புணர்ந்து செய்வது பெண்கள் தான் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற மரபு இப்பொழுதும் சமூகத்தில் இருக்கின்றது. அதை விடுத்து அன்றைய கால பண்பாட்டில் இருக்கும் பொழுது கணவன் எப்படிப்பட்ட ஒரு துன்பமான விடயத்தை மனைவி கிளைத்திருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கின்ற அந்த கோட்பாட்டில் இணங்க கண்ணகி கோவலனை ஆதரித்துக் கொண்டாள். அப்ப அப்படி பார்க்க இன்றெல்லாம் கண்ணகி இல்லையா என்றால் இருக்கிறார்கள், ஆனால் அவ்வளவு பற்றி எரிப்பதற்கு கூறியதையே நாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற தேவை எங்களுக்கு இல்லை. அடுத்து குடும்பங்களில் இருக்கின்ற பண்பாடு என்றால் விருந்தோம்பல். ஆரம்ப காலகட்டத்தில் விருந்தோம்பல் என்றால் எப்படி இருக்கும் என்றால் அறுசுவை என்று கூறுவார்கள். அறுசுவையும் ஒவ்வொரு நாட்களிலும் பரிமாறப்பட்டால் தான் அது விருந்தோம்பல் என்கின்றார். என்ன சுவை என்று தேடி பார்க்க வேண்டும். இன்று ஒரு அது பருப்பு என்று அவ சொன்னா அதுதான் பருப்பு, இது குழம்பு என்று அவ சொன்னா அதுதான் எங்களுக்கு குழம்பு, அவ்வளவுதான். இப்ப அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு அக்கா அபிநய அக்காவும் சொல்லியிருந்தா, இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், வேலை செய்யற ஆக்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் அறுசுவையோட சமைக்கணும் என்றது வந்து நாங்கள் எதிர்பார்க்கறதும் கொஞ்சம் பிள்ளையா தான் இருக்கும், ஆனா அதுதான் பண்பாடு. அப்படி இருக்கிறது உண்மைய பண்பாடு. அறுசுவை உணவு பட சமைக்கிறார்களா என்றதான் அண்டைய காலத்துல இருந்த தமிழர் பண்பாடு. இப்ப அப்படி இல்லை. மற்றது அந்த நல்லூர் ஆலயத்தை பத்தி இங்க நாங்க கனதர மாடை கலாச்சாரத்தை பற்றி கதைச்சிருந்த நாங்கள், ஆலயத்துக்குள்ள இருக்கிற வழக்கு வழக்காறுகளை பற்றி கதைச்சிருந்த நாங்கள். உண்மையா நல்லூர் கந்தனுக்கு அலங்கார கந்தன் என்றுதான் இன்னொரு பேர். கந்தனுக்கு மட்டும்தான் அலங்கார கந்தன். அலங்காரக்கந்தன் என்றபடியா தான் இப்ப அக்கா சொன்ன மாதிரி வார எல்லாரும் அவ்வளவு அலங்காரத்தோட வரையணுமோ? அப்ப இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கண்டா, இந்த காலகட்டத்துல இப்ப நேட்டைக்கு தான் உண்மையா பத்தாம் திருவிழா. இப்ப நேட்டைக்கு பத்தாம் திருவிழாக்கே இவ்வளவு பேர் வந்திருக்கணும் என்று பாக்கேக்க, அப்ப அது அந்த முதலே ஆலயம் இந்த வருடத்திற்குரிய திருவிழா தொடங்க முன்னமே சொன்னவ, 2 வருஷம் கழிய இதை தொடங்குறதால சிறப்பு. இப்ப 2 வருஷம் கழிய தொடங்குறதுல சிறப்பு என்றா, இப்ப எது சிறப்பு என்றதான் இப்ப அடுத்த கல்வி. ஆலயத்துல இருக்கிற பூசைகள் சிறப்பா, இல்ல காணிவேல் மாதிரியே இந்த நல்லூர் திருவிழாவை பாக்குறோம் அது சிறப்பா என்றதான் அடுத்த பிரச்சனை. இப்ப 2 வருஷத்துக்கு பிறகுதான் நாங்க ரியோக்கு போறோம்,
ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் போய் சுண்டல் வாங்கி சாப்பிட போறோம் என்றதாலதான் அது அவ்வளவு பேர் நேட்டைக்கு வரையணுமான்றதான் உண்மையான உண்மையா இருக்கு. இப்ப ஆலயத்துக்குள்ள அவ்வளவு பேர் இல்ல, வசந்த மண்டப பூசையை பாக்குறதுக்கு அவ்வளவு பேர் இல்ல, ஆனா வெளி வீதியில இருக்கணும் என்றேக்க. இப்ப அது எப்படி அதை பாக்கினோம், ஒவ்வொரு ஆக்கள் இதை பாக்கணும் என்றதான் உண்மை. இப்ப வெளிநாட்டுக்காரர் வந்து நல்ல இருபது நாங்க எல்லாம் 4,000-5,000 ரூபாய் புடவையை கட்டி கொண்டு போவேக்க, அது 25,000 புடவையோட வரையணும்டா, அவ தங்கள்கிட்ட அவ்வளவு இருக்குன்றதுக்காண்டி வரையணும். ஒரு விஷயத்துல சந்தோஷப்படலாம், அவ புடவையோட தான் வரையணும் நினைச்சு ஒரு விஷயத்துல சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனா அவை எதை சிறப்பா பாக்கினோம், எதை நாங்கள் ஒரு நல்லூர் கோவிலுக்கு வாரம்டா, எதை நாங்க 2 வருஷத்துக்கு பிறகு போறோம் என்ற ஒரு கன்செப்ட் இருக்கு எல்லாருக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு கோயிலுக்கு போறோம் என்றா ஏன் போறோம், எதை பார்க்க போறோம் என்றதான் அதுல இருக்கிற உண்மையான விஷயம். பக்கா சொன்ன மாதிரி அந்த சிவப்பு வேட்டியோட இருக்கிற அறங்காவலர்கள் எல்லாம் அறங்காவலர் பணியத்தான் செய்யணுமான்றதும் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நல்லூர் ஆலயத்துல முற்றுமுழுதா குறை சொல்லணும்ன்றது இல்ல, அறங்காவலர்கள் அறங்காவலர் பணியை செய்யணுமான்றது நிறைய இடத்துல ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப பக்தர்களுக்கும் அவைக்கும் உள்ள அந்த இடைத்தொடர்பாக்கம் எப்படி இருக்கு, ஆலயத்தை விடுத்தவர்கள் வழியிலையும் அறங்காவலர் பணியத்தான் செய்யணுமான்றது இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பண்பாடு என்று பாக்கேக்க ஒவ்வொரு வழக்காறுகள்ல இருந்தது பாக்கேக்க சில பேருக்கு அது 50% சரியாக தெரியும், மிகுதி 50% அது பிழையாக தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பண்பாட்டில இருந்து இப்ப நாங்க இருக்கேக்க சில நிகழ்வு தன்மையலோட முற்றுமுழுதாகவும் ஒதுக்காம முற்றுமுழுதாகவும் எங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாம எதை எது பொருத்தமோ எதை எது மிச்சாக்களுக்கு முகம் சுளிக்காத வாரம் அவதூறு செய்யாம எது இருக்கோ அதை அனைத்தையுமே நாங்க எடுத்துக்கொண்டு எங்களோட வாழ்க்கையை கடக்கிறது உகந்ததா இருக்கும் என்றதான் என்னுடைய. ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. இந்த உணவு சார்ந்திருக்கக்கூடிய பண்பாட்டை எல்லாம் பேசுகிற போது முன்பு 6 உறவினர்கள் வந்தால் கட்டாயம் நீங்கள் சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்போ அந்த ஊர் வழக்கிலே பேசப்படக்கூடிய விஷயம் இந்த முழங்கையில பிடிக்கிறது, ஏன்னா அது டக்கண்டு வழுக்கீரும், நீ கட்டாயம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி முழங்கையெல்லாம் பிடிக்கல. சொல்றது உனக்கு நீரிழிவு நோய் இருக்கு, நீ என்ன தேத்தனியா குடிக்க போறாய் என்று அவர் சொல்வார். இல்ல நீ இப்ப நான் வேண்டாம்னு சொன்னா தராமையா விட போறாய். இப்படியாக இருக்கக்கூடிய நகைச்சுவையாக சில விஷயங்களை பேசினாலும் ஒரு காலத்திலே நம்முடைய விடயங்கள் நாயன்மார்கள் தன்னுடைய பிள்ளையை கூட கருசமித்து கொடுக்கக்கூடிய பண்பாட்டியலை சமயம் சொல்லி இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சரி பிள்ளைகள் அவைகள் உவமைகளாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது ஆறாவது நமது நோக்கம் கிடையாவிட்டாலும் கூட எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிவன் பரிசோதிப்பதற்காக சிவனடியாக இடத்திலே வருகிற போது வயலிலே விதைத்திருக்கக்கூடிய நெல்லை எடுத்து அதை குற்றி அங்கே முளைத்திருக்கக்கூடிய சிறுகீரைகளை கரியாக்கி நள்ளிரவு வேளையிலும் கொட்டும் மழையிலும் தன் வீட்டினுடைய கூரையை பிடுங்கிக் கொடுத்திருக்கக்கூடிய பண்பாட்டியல் அது சார்ந்திருக்கக்கூடிய வழக்கார்கள் எல்லாம் நம்மத்தியில் இருந்திருக்கிறது என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அதை பின்பற்றுகிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற போது இந்த உணவு பாரம்பரியம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிற போது உணவுக்கு பெயர் வைப்பதற்கு இப்போ புதிய ஒரு கற்கினரை ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கும். இட்லியா அல்லது உப்புமாவா என்பதை கூட அனுமானிக்க முடியாத அளவுக்கு சில உணவுப் பொருட்கள் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கிறது. எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது, அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை வாழ்க்கை முறை அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி ஏராளமானவை இந்த களம் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சமகாலத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையில் நல்லூர் சார்ந்திருக்கக்கூடிய வழக்காறுகளை வாழ்வியல்களை இதை நாங்கள் பேசிருக்கோம். இன்னொரு தளம் இருக்கிறது நமக்கு என்ற ஒரு மிகப்பெரிய கல்வி பாரம்பரியம் நம்மத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் தவற விட்டு விட்டோமா? ஒரு காலத்திலே சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் மிக உயர் பதவிகளை வகித்திருக்கக்கூடியவர்கள் அந்த ஓய்வூதியத்தின் மூலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஊர்வலக்கிலும் இப்போது அதை பேசிக்கொள்வார்கள். சிங்கப்பூர் ஓய்வூதியர், அவர் மலேசியாவினுடைய ஓய்வூதியர், இப்படியான விடயங்கள் எல்லாம் அதிகமானவர்கள் சொல்லிக் கொள்கிற போது நம்முடைய கல்வி புலம் சார்ந்திருக்கக்கூடிய நிமிர்வு என்பது இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிறது. அதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அர்ச்சனா, நாங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் ஒப்புடுகிறோம், பண்பாட்டுகள் ரீதியாக, பழக்க வழக்கம் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, கல்வி புலமை, கல்வி புலம் சார்ந்திருக்கக்கூடியது வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா? நிச்சயமாக தமிழர்கள் என்றாலே கல்வியில் உயர்ந்து ஒரு தொழிலில் இருந்தார்களா என்பதை விட அறிவு ரீதியாக தமிழர்கள் ஏனைய மொழி பேசுபவர்களை விட புத்திஜீவிகளாக இருந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அன்றைய காலத்திலிருந்தே தமிழ் மொழியில்தான் அதிகளவான இலக்கியங்கள் எழுந்திருக்கிறது என்பது உண்மை. அப்படியாக அன்றிலிருந்து இன்று கூட, அதாவது ஆழமாக கற்க கற்க புதிய அனுபவங்கள் புதிய புதிய விடயங்கள் வருகின்ற அளவிற்கு தேடலுடனும் பல இன்று நாங்கள் பார்த்து வியக்க வேண்டிய அளவு இலக்கண இலக்கியங்களோடும் பல நூல்கள் எழுந்திருக்கிறது. அப்ப
அப்படியாகத்தான் எங்களுடைய தமிழர்களினுடைய ஆரம்ப அறிவியல் இருந்திருக்கிறது. ஏன் சோதிடமாக இருக்கட்டும், மண் சோதிடமாக இருக்கட்டும், வானியலாக இருக்கட்டும், எதை பற்றி நாங்கள் பார்த்தோமானாலும் கல்வியிலே தமிழர்கள் தான் முதலில் ஆரம்ப புள்ளிகளாக இருந்திருக்கிறார்கள். அதை இன்று வரை எங்களினுடைய தமிழர்கள் பேணி அல்லது கடைபிடித்து அப்படியே வந்திருக்கிறார்களா என்பதுதான் ஒரு சிறிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களினுடைய இலங்கையை எடுத்துக்கொண்டால் கூட யாழ்ப்பாணத்திலிருந்து மிகவும் அதிபுத்திஜீவிகள் ஒவ்வொரு வருடங்களிலும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் அந்த உழைப்பு என்கின்ற ஊதியம் என்கின்ற ஒரு சொல்லுக்காக, நீங்கள் இப்பொழுது சொன்னபோது சொன்ன மாதிரி தான், சிங்கப்பூர் வெளிநாடு எல்லாருமே இலங்கையிலிருந்து உருவாகின்ற அத்தனை தமிழ் அறிஞர்களும் அறிவானவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளுக்காக உழைத்து கொண்டிருந்தால் எங்களினுடைய இனத்துக்காக எங்களுக்காக யார் அறிவூட்டப் போகிறார்கள், யார் உழைக்கப் போகிறார்கள் என்பது என்னுடைய ஒரு கேள்வி. ஆனால் முற்றுமுழுதாக எல்லோரும் அப்படி என்று சொல்லிவிட முடியாது. கூடுதலாக அப்படியான ஒரு அறிவியலில் உச்சம் கண்டுவிட்டால், ஏனென்று சொன்னால் ஒரு வகையில் சொல்லிக்கொள்ளலாம், எங்களினுடைய நாட்டிலே அத்தனை வசதிகள் இல்லை, தொழில்நுட்ப அறிவுகள் இல்லை, எங்களினுடைய நாட்டிலே அந்த அறிவை வைத்துக்கொண்டு நிறையவற்றை ஈட்டிக்கொள்ள முடியாது என்று சொல்லலாம். ஆனால் ஏன் அதை ஈட்டிக்கொள்ள முடியவில்லை? அனைத்து துறையிலுமே உச்சத்தில் இருப்பவர்கள் தமிழர்களாக இருக்கின்ற போது அந்த தமிழர்கள் ஏன் ஒன்றுணியக்கூடாது என்பது ஒரு கேள்வி. அடுத்த ஒரு விடயம், இந்த பண்பாடு என்கின்ற போது பண்பாடு என்பது பண்பட்டு ஒழுகுதல், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். பண்பட்டு ஒழுகின்ற அதே சமயத்தில் தமிழ்தான் எங்களுக்கு ஒன்றை சொல்லி தந்திருக்கிறது, பழியன கழிதல் புதியன புகுதல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். புதியனவற்றை புகுந்து கொள்கிறோம் என்பதற்கு எங்களினுடைய தங்கச்சி சொன்ன மாதிரி தமிழரின் இலக்கியங்களில் பிழைகள் பல இருந்திருக்கிறது. அதாவது கணவர் செத்தால் உடன்கட்டை ஏறுவது, இது எல்லாம் பிழை என்பதால் தான் கால ஓட்டத்தோடு நாங்கள் மாறிவிட்டோம். ஆக இந்த மாற்றங்களையும் எங்களுடைய தமிழ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மாற வேண்டும் என்பதற்காக அந்த நல்ல மாற்றங்களை விட்டு நாங்கள் எத்தனையோ வழியிலே தேவையில்லாத விடயங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமோ என்பதுதான் என்னுடைய சிந்தனை. ஒரு விஷயம் தான், அந்த குறிப்பாக உடன்கட்டை ஏறுதலே சில மரபுகள் இருக்குது. இன்றைக்கும் ஒரு மங்கள நிகழ்வுகளுக்கு சரி, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு சரி, அவர்களை முன்னிறுத்துவது என்பது முடியாத விஷயமாக இருக்கிறது. ஒருவரை திருமண பந்தத்திலே இணைகிற போது கூட பெற்றோர்களாக இருந்தாலும் யாரும் ஒருவர் இறந்துவிட்டால் அவர்கள் கூட அவர்களை தத்தம் பண்ணி கொடுத்தல், தானம் செய்து கொடுத்தல் என்கிற ஒரு பண்பாட்டியலுக்குள்ளே முடியாது. ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவர்களை முன்னே அழைப்பது கிடையாது. இந்த துன்பியல்களுக்குள்ளாம் வாழ வேண்டுமா என்ற ஒன்ற அடிப்படையிலும் பண்பாடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தினுடைய அடிப்படையிலும் அந்த விடயம் இருந்திருக்கலாம் என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விடயத்தை பேசுகிற போதுதான் குறிப்பாக அபிநயா, இப்போ நாங்கள் அதிகமாக பேசிக்கொள்கிறோம் தமிழ் மூத்த மொழி, அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாம். இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய மொழி பண்பாடு என்பது நம்முடைய அடையாளம். இன்றைக்கு நல்ல மொழி பேசக்கூடியவர்களை அல்லது வேறு ஒருவர் தமிழ் மொழியை நன்றாக பேசுகிறார், வெள்ளியர் பேசுகிறார், அமெரிக்க தேசத்திலே வாழக்கூடியவர் பேசுகிறார் என்பதை பெருமையாக எடுத்துக் கொள்கிறோம். நம்முடைய பேச்சு பண்பாடு, மொழி பண்பாடு இன்றைய காலத்திலே உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? உண்மையில் இன்று பல நாடுகளில் பலர் எங்களுடைய தமிழை விரும்பி கேட்கிறார்கள். அதிகமாக இப்போ எங்களுடைய இலங்கை நாட்டிலிருந்து கூட வெளிநாடுகளில் சிலர் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்கிறவர்களது பிள்ளைகள் வெளிநாட்டிலே பிறந்திருப்பார்கள். அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே தமிழ் ஒரு பாடமாக நீ கற்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வந்து தமிழை கற்பிக்கிற, அதாவது வந்து அவர்களது ஆரம்ப கல்வி கற்பிப்பதற்காக பாடசாலைக்கு அனுப்பும் போதே தமிழும் ஒரு மொழியாக நீ கற்க வேண்டும் என்ற ஒரு கடப்பாட்டில் வந்து அவர்களை அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மொழியை விரும்பி கேட்கிறார்கள். அண்மையில் கூட எங்களை வீட்டை ஒரு உறவினர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த அவர்களுக்கு மூன்று பிள்ளைகளுமே பிறந்தது சுவிசில்தான். ஆனால் அந்த பிள்ளைகள் மிக அழகாக தமிழ் பேசுகிறார்கள். அதாவது வந்து திருக்குறள் கூட அவர்களுக்கு நூற்றுக்கு மேல பல குறள்கள் அவர்களுக்கு தெரியும். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்க அம்மையின் எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன், அவர்கள் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவர்கள். ஆனால் பார்ப்பதற்கு இலங்கையர்கள் போல் எங்களைப் போல் தான் சாதாரணமாக நடந்து கொண்டார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமா, வாசிக்க தெரியுமா? அப்போ அவர்கள் இலவாசனார்கள், நான் தமிழை மறந்தால் என் தாயை மறந்ததற்கு சமன் என்று. அப்பொழுது நான் நினைத்துக்கொண்டேன், எங்களது தமிழை நாங்கள் தமிழில் பேசினால் நாங்கள் அவர்களுக்கு தமிழ் தான் தெரியும் என்ற மாதிரி பார்க்கிறோம். ஆனால் வெளிநாடுகளில் தமிழில் பேசினால் அவர்களுக்கு தமிழ் தெரியும் என்ற அளவுக்கு பார்க்கிறார்கள். அது கூட பெருமையாகத்தான் பேசுகிறார்கள். இப்போ என்னுடைய பிள்ளை கொஞ்சம் தமிழ் விளங்கும், ஆனால் கதைக்க மாட்டார்.
கொஞ்சம் வாசிப்பார், அந்த இந்த சொல்லு தெரியும், அம்மா கூப்பிடுவார், அப்பா கூப்பிடுவார், ஆனால் தமிழ் கதைக்குவார். கேட்டால் பெற்றோர்கள் தமிழ், அவர்களுடைய தாய் தந்தையரை பார்த்தால் இங்கே மிகப்பெரிய இலக்கியவாதிகளாக தமிழ் வளர்க்கிறோம் என்று சங்கம் வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருப்பார். யாரையும் குற்றம் சுமத்துவது நோக்கம் கிடையாது, அதனால் இதுதான் யதார்த்தம் இன்றைக்கு கூடிய நிலை. அதிலிருந்து நாங்கள் மாற வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்படியே குறிப்பாக இந்த விஷயத்தை பேர்கிற போது நிதுஷா, எல்லா விடயங்களையும் பேசிக்கொண்டு வருகிறோம், கல்வி, பண்பாடு, கலாச்சாரம், இந்த விடயங்களை பேசுகிற போது மிக முக்கியமானது இந்த பண்பாடு. குறிப்பாக பழக்க வழக்கம் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பண்பட்டியல், முன்பெல்லாம் ஆசிரியர்களை கண்டால் கொடுக்கக்கூடிய கௌரவம், பெரியவர்கள் சொன்னால் அது சரிப்பிள்ளை என்பது இரண்டாவது பட்சமாக இருக்கும். அவர் சொன்னால் முதல் செய்யக்கூடிய ஒரு 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 இளவயதை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரப்பினர் இருந்தார். ஊருக்கு ஊரை பொறுத்தவரை ஒரு வயது முதிர்ந்தவர் இருப்பார், அவர் தான் அந்த சில விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருப்பார். சரிப்பிள்ளை என்பது அது ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவர் சொன்னால் செய்யக்கூடிய ஒரு தலைமுறை இருந்தது. இன்றைக்கு மூத்தவர்களை கணம் பண்ணுவது சரி, இந்த பழக்க வழக்கங்களும் சரி, இருக்கக்கூடிய பண்பாட்டிகள் என்பது அப்படி இருக்கிறது. அந்த காலத்தில் அண்ணா சொன்ன மாதிரி தான் மூத்தோர்கள், அதாவது அவர்கள் சொல்லிவிட்டால் செய்ய வேண்டும். கிணத்துல போய் குதியினாலும் குதிக்க வேண்டிய கடப்பாட்டில் தான் இருந்தது. அந்த நிலைமை இப்போ ரெண்டு விதமாகவும் இருக்குது. அதை செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அதே பண்பாட்டில் என்னுடைய அத்தையாக இருக்கட்டும், மாத்தலையிலிருந்து வருவார்கள். வந்திருந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் என்னுடைய அப்பா, அவருக்கு மூத்தவர், கண்டவுடன் வந்தவுடனும் சரி, வீட்டை விட்டு வெளிக்கிட்டு செல்லும் போதும் சரி, கணம் பண்ணி செல்வார்கள். அவர்களிடமிருந்து அவர்களுடைய பிள்ளைகளும் கூட இப்போ அந்த பழக்கத்தை பழகுகிறார்கள். ஆக அந்த பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றுகின்ற சமூகவாதிகளும் இருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் சில இடங்களில் அந்த கட்டுப்பாடுகள் வந்து ஒரு மூடத்தனமாக இருந்தது. அந்த கட்டுப்பாடுகளை மீறி சரியான விதத்தில் நடந்து கொள்பவர்களாகவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் என்னதான் அவர்கள் சொல்லட்டும், அவர்கள் சொல்கிறது நான் இனத்துக்கு செய்யணும் என்ற நிலையிலையும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இது ஒரு கலவை தான். சரி, ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம், பூ தலை என்பது போல வாழ்க்கையில் இது இரண்டு பக்கமாக இருக்கும். பிருந்திகா, குறிப்பாக நாங்கள் இந்த வழிபாட்டியல் முறைகள், நல்லை கந்தனை எல்லாம் அதிகமாக கொண்டு வந்து குற்றவாளி கொண்டே நிறுத்தினோம். சரி, பிள்ளைகள் அங்கே போகக்கூடியவர்கள் நியாயம் எல்லாம் இறை நம்பிக்கை சார்ந்து ஒரு காலத்தில் நமக்கு அப்பாற்பட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்கு என்பதை நாங்கள் நம்பினோம். சில விஷயங்கள் நிகழ்வதற்கும், சில அறிவியல் சொல்வதற்கும், சாதாரணமாக ஒரு நோய் நிலைமை இருக்கிற போது அதற்குரிய தீர்வாக இப்படியெல்லாம் சிகிச்சை முறை இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இதே இறைவனுக்கு செய்யுங்கள், அம்மனுக்கு ஆடியிலே குளிர்த்தி வையுங்கள், ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஆடியிலே கூழ் காய்ச்சுங்கள், அதுக்கு பின்னாலெல்லாம் அறிவியல் இருக்கிறது, நாங்கள் தேடி பார்க்கலாம், கற்பூரச்சட்டி முதல் கொண்டு வழக்கார்கள் இருக்கிறது. இந்த இறையியல் நம்பிக்கையிலே இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது அது கூட ஒரு பண்பாட்டியினுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கு பல பேர் பார்த்து வியப்பார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்களா, தீமிதி எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட எல்லாரையுமே சொல்லிவிட முடியாது. ஆனா 100க்கு ஒரு 50-40 வீதமான ஆக்கள்லாம் இறையியல் நம்பிக்கை அதிகமா இருக்கு. மிச்சம் 60 வீதமான ஆக்களுக்கு இன்றைய காலத்துல அந்த இறையியல் நம்பிக்கைன்றது வந்து அம்மா கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு அதேதான், அதுதான் உண்மை. இப்ப விரதங்கள் வந்து பிடிக்கிறன்றது வந்து ஒரு காலத்துல இப்ப தெரியும், இப்ப ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விரத முறைகள்ன்றது வந்து ஒன்றுதான். அது அந்த விரதம் எப்படி பிடிக்கணும் என்று நாவலர் சொல்லியிருக்கிறாரோ அது மாதிரி பிடிக்கிறதான் அந்த விரத முறை. இப்ப இன்றைய காலத்துல இருக்கிறாக்கள் அதையெல்லாம் செய்யணுமாண்டா எனக்கு தெரிஞ்ச வரையில இல்லை. உண்மையா சொல்ல போனா இப்ப நாங்க வெள்ளிக்கிழமையில இந்து கலண்டா சைவம் தான் சாப்பிடணும், செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இந்துக்களா இருந்தா எல்லாரும் வீட்டையுமே வந்து மரக்கறியா தான் இருக்கும். ஆனா இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச வரையில இப்ப இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இப்ப ஒருவேளை ஒரு ஆக்கண்டா பர்த்டே பார்ட்டி அப்படின்னா அது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அங்க மச்சம் இருக்கண்டா. இப்ப நாங்க அதை கடவுள் கோவிக்கவா போற சாப்பிடுறோம், சின்ன விடு இது ஒன்று கொடுப்பாரு, நமக்கு அவ்வளவு பெருசா இருக்குமா பாத்துக்கொள்ள மாட்டேன், சின்ன இடவெளி ஒன்று தருவேன், இது பெரிய குற்றமா எடுத்துக்கொள்ள மாட்டேன், அப்படிதான் யோசிச்சுக்கொள்ள. இப்ப சரி வெள்ளிக்கிழமை தானே, இது ஒரு சின்ன ஒரு மச்ச கட்லெட் தானே, அதை எடுத்து சாப்பிடு, ஒரு மன்னிப்பு கிடைக்கும். அந்த அப்படி இப்ப இவையிலாவே அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து அந்த இதை மாத்தி கொண்டுதான் இருக்கணுமே தவிர்த்து முற்றுமுழுதா இறையியல் நம்பிக்கைன்றது வந்து உண்மையாவே குறைவு. கோயில்லையும் விரத இதோடையும் இருக்கிறார்கள், இல்ல ஆன்மீக ரீதியா சிந்திக்கிறார்கள். ஒவ்வொரு அந்த ஒரு காலத்துல எல்லாம் இருந்தது சைவ சமய அறிவு போட்டியில எல்லாம் அந்த ஒரு எக்ஸாம் வச்சு அதுல முதல்
பத்திடங்களுக்குள்ள வாராக்களுக்கு தங்க பதக்கங்கள் கொடுக்கறது, பணத்தொகை கொடுக்கறதெல்லாம் கூட இருந்தது. அதுலயும் ஆக்கள் இருக்கணும், இப்படியும் ஆக்கள் இருக்கணும், அவ்வளவுதான். ரெண்டு விதமான ஆக்கள் இருக்கணும். ஆனா ஒப்பிட்ட ரீதியில் பார்க்க, இந்த கோயிலுக்கு செல்றதோ அல்லது நாங்களா முன் வந்து அந்த இறைவனோட ஏதோ நம்பிக்கை தானே, ஒரு வழிபாடுன்றதா ஒரு நம்பிக்கை. நாங்க எங்கட மனசை சாந்தப்படுத்தி கும்பிடுற ஒரு முறை தான் அது. அதை எல்லாரும் செய்யணுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லத்தான். சரி, இந்த விஷயம் பேசுகிறபோது இந்த கோயிலுக்கு செல்கிற போது குளித்து தோய்த்துலேருந்து ஆடை அணிந்து அப்படிலாம் பண்பாட்டு ரீதியாக சொல்லப்படுகிற போது, இன்றைக்கு என்னிடம் எவ்வளவு பெருமதியான சேலை இருக்கிறது, எவ்வளவு பெருமதியான நகை இருக்கிறது, இவ்வளவற்றுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஆலய வழிபாடுகள் இருக்கிறதா என்ற கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது. பல்வேறுபட்ட ஆலயங்கள் சொல்கிறது, குறிப்பாக இது திருடி செல்பவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள், மிக எளிமையாக வந்து போங்கள், யாரும் அதற்கு தயாராக இல்லை என்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நல்லுரை கொண்டு வந்து குற்றவாளி கொண்டு பல்வேறு தரப்புகள் நிறுத்தினார்கள். அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டுகள் முறைகளில் இன்றைக்கும் நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. நேரம் தவறாத பூஜை வழிபாடுகள், இருக்கக்கூடிய நிர்வாக நடைமுறை எல்லோருக்குமே சரிசமனான ஒரு விஷயம். இப்போது அண்மையிலே பார்க்கக்கூடிய விஷயம், கண்டி மாவட்டத்திலே நாவலப்பட்டி பகுதியிலே ஒரு ஆலயத்திலே இதே போன்ற ஒரு இந்த பொருளாதார பிரச்சனையினாலே அர்ச்சனை செய்வதற்குரிய சிட்டை 1 ரூபாய்க்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாங்கள் எப்போவோ அறிமுகப்படுத்தி விட்டோம் என்று பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு பிறகு பேசலாம். நேரம் தவறாத பூஜை வழிபாடுகள், 6:30 மணி என்றால் 6:30 மணிக்கு சரியாக அந்த வழிபாடுகள் நடந்து நடக்க வேண்டிய கர்மங்கள் கிரியைகள் எல்லாம் நிகழக்கூடிய மிக உன்னதமான நிலை இருக்கிறது. அண்மையில் சில பேரோடு பேசுகிற போது புலம்பெயர் தேசம் ஒன்றுக்கு இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு தமிழர் நேரம் தவறி போனார். அப்படி போகிற போது மேடைகளை வந்து சொன்னார், நான் நேரம் தவறி வராவிட்டால் நான் ஸ்ரீலங்கா பிரஜை இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆகவே ஸ்ரீலங்காவிலே இருந்து வந்திருக்கிறேன் என்பதற்காக நான் நேரம் தவறி வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலே காலம் தவறாத இந்த கண்ணியமான வழிபாட்டு முறைகள் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதே போல இன்றைக்குமே அழகோடு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கந்தனுடைய வழிபாடு என்பது மிக சிறப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் சில கேள்விகளும் நம் முன்னால் இருக்கிறது. அலங்கார கந்தனாக, அழகு கந்தனாக இந்த அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு காலத்திலே சமயம் சொல்லி இருக்கிறது ஆலயங்கள் ஆன்மீகம் வளர்ப்பதற்கு அப்பாலே அறம் வளர்க்கிற சாலைகளாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. சில ஆலயங்கள் இன்றைக்கு இந்த அறம் வளர்க்கிற நல்ல தர்ம காரியங்களை ஒரு விஷயம்தான் சொல்வார்கள். குடி உயரத்தான் கோன் உயர்வான், வரப்பு உயர நீர் உயரம் என்று சொல்லிவிட்டு இறுதியிலே வந்து குடிகள் உயர்கிற போதுதான் அந்த மன்னனுடைய சிறப்பு என்பது அதிகரிக்கும். ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் உயர்கிற போதுதான் அதனுடைய செழிப்பும் செழிவும் இருக்கும் என்பது மிக முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கிற போது இந்த தர்ம காரியங்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் சில கட்டுப்பாடுகள் எல்லாம் மிக மோசமாக இருந்தது. இந்த சில திருவிழாக்களை பார்க்கப்படுகிற போது வாயிலே எல்லை இடப்பட்டிருக்கிறது, இதற்குள்ளே வாகனங்கள் வர முடியாது, நடக்க முடியாத ஒருவர் வந்து தள்ளிக்கொண்டு வரக்கூடிய வழிபட முடியாமல் இருக்கிறது. அவர் அந்த பாதையினாலே உள்ளே வந்து வழிபட முடியாமல் இருக்கிறது. அவரை தூக்கி ஒருவர் இங்கே கொண்டு வர அவர் வந்திருக்கக்கூடிய வாகனத்தை இன்னும் ஒருவர் தூக்கி இந்த பக்கமாக கொண்டு வந்து அதில் வைத்து ஆலயத்தை வழிபட செய்கிறார். சில மோசமான முடிவுகள் என்பது அவ்வளவு உவப்பிற்குரியவையாக இல்லை என்பது கொஞ்சம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஆக இருக்கிறது. ஆகவே இந்த களத்தினுடைய சூழலை யதார்த்தத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய நிலைகளை இதிலே இருந்து நாங்கள் எவ்வளவு முன்னோக்கி போக முடியும், நடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை பார்த்தால்தான் இனி வரக்கூடிய பாதைகளை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள முடியும் என்பது நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அது சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த இளையவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நால்வருக்கும் நேரம் ஒதுக்கி, இப்போதெல்லாம் அதிக நேர பிரச்சனை அல்லது நேரம் போதாமல் இருக்கக்கூடியவர்கள், 24 மணித்தியாலத்தை நீங்கள் 36 ஆக்கினா கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இளைய தலைமுறையை சார்ந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சிக்காக வரைந்தமைக்காக ஐபிசி தமிழ் குழுவும் தன்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறது. மிக தீர்க்கமான ஒரு தலைப்போடு இந்த வாரம் பேசியிருக்கிறோம். சமூகத்தினுடைய மாற்றங்களை இளைஞர்களுடைய விதைப்போம், அதன் மூலமாக நல்ல அறுவடைகளை செய்து கொள்வோம் என்று சொல்லி வருகிற வாரம் இன்னும் காத்திரமான தலைப்போடு சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறுகிறோம். வணக்கம்.